டோன்ட் டிஸ்டர்ப் மீ ப்ளீஸ். ஏன்பா கவிராஜா, ரொம்ப சந்தோஷமா இருக்கிற போல தெரியுது. ஏன் கஷ்டம் எனக்கு, உனக்கு சந்தோஷமா தெரியுதா? என்னத்த சொல்றது, என் நேரமே சரியில்லை. என்னமோ ஏதோ, நேரத்துக்கு தகுந்த மாதிரி நேரத்தை மாத்திக்கிட்டு இருக்க. கரெக்ட், நேத்து சன்னியாசியா இருந்தேன், ஆனா இன்னைக்கு சம்சாரி ஆகணும்னு ஆசையா இருக்கு. ஓஹோ, அதுக்குத்தான் இந்த மைனர் அந்த பொண்ணு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கியாக்கும். ஐயோ சிவனே, என்னப்பா இது தமாசு? ஜோதியம்மா, இது தமாஷ் இல்லை, என் ஜீவனுக்கு ஒரு பரீட்சை. அந்த தாய் எல்லையம்மா இருக்காங்களோ இல்லையோ, அவங்களுக்கு இது ஒரு அக்னி பரீட்சை. அம்மாவுக்கே அக்னி பரீட்சையா? ஆமா, எனக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்தா தான் அந்த எல்லையம்மா இருக்கான்னு அர்த்தம், இல்லைன்னா. டேய் முட்டாள், அந்த பொண்ணு கோடீஸ்வரனுக்கு ஒரே மகடா? தெரியும், நான் பராரி தான், என்கிட்ட 10 பைசா இல்லதான், அதனால என்ன? பணம் வந்துட்டா துக்கமும் தானா வந்துடும். முதல்ல நீ அந்த எல்லையம்மாவை நம்பு, அவளை பக்தியோட வேண்டிக்க, அவ உன்னை கைவிட மாட்டா. அந்த பொண்ணையே உனக்கு துணைவியாக்கி அந்த தாய் எல்லையம்மா நிச்சயமா உனக்கு அருள் புரிவா. நிஜமா அவ எனக்கு கிடைப்பாளா ஜோதியம்மா? கண்டிப்பா இது நடக்கும். அந்த பையன் யாரோ, அவன் குலம் கோத்திரம் என்னவோ எதுவும் தெரியல. அவனுக்கே உன்னை கல்யாணம் பண்ணி வச்சா சொந்தம் குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ எப்படிமா வாழ போற? அத நான் முதல்ல இருந்தே உங்ககிட்ட படிச்சு படிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன், இவளோட இஷ்டத்துக்கு செல்லம் கொடுத்து வளர்க்காதீங்கன்னு சொன்னேன். யாராவது என் பேச்ச கேட்டீங்களா? கேக்கலையே? இப்பவாச்சும் கேளுங்க. நல்லா படிச்ச பொண்ணு, வாழ வேண்டிய பொண்ணு, இந்த ஆசையெல்லாம் கட்டி காத்து நல்லபடியா வாழ வைக்க கூடியவன் நம்ம சங்கரலிங்கம் தான். இவனுக்கே உங்க பொண்ணை கொடுங்க. நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். இந்த குட்டி அந்த பையன் பேசி பேசி மாய மந்திர செஞ்சு நல்ல வசியம் பண்ணி இவளை மடக்கிட்டான் போல இருக்கு. நம்ம மந்திரவாதிய கூப்பிட்டோம்னா எல்லாம் சரியா போயிடும். என்னங்க பேசாம இருக்கீங்க, ஏதாவது ஒரு முடிவை சொல்லுங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா அந்த எல்லையம்மா முடிவு பண்ணிட்டா போல இருக்கு. இல்லனா அவனைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு இவ அடம் பிடிக்க மாட்டா. அதுக்கு இல்ல மாமா. என்ன அதுக்கு இல்ல இதுக்கு இல்ல? இதுவரைக்கும் என்னோட மகன் எது கேட்டாலும் நான் இல்லைன்னு சொன்னதில்ல. தன்னோட கணவனை அவன்தான்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அதை தடுக்க நான் விரும்பல. இனி இவ இஷ்டப்படியே கல்யாணம் நடக்கட்டும். தீர்காயு சார், தீர்க்க சுமங்கலியா இருக்கண்ண, அந்த எல்லை அம்மா உங்களுக்கு துணை இருப்பா. தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். அந்த தாய் இல்லை அம்மா உங்களை 100 வருஷம் நல்லா வாழ வைப்பா. மாப்பிள்ள இந்தாங்க, இன்னிலிருந்து என் சகல ஆஸ்தி ஃபேக்டரி கம்பெனி எல்லாத்துக்கும் நீங்க தான் வாரிசு. பாருங்க, இதுவரைக்கும் நீங்க எனக்கு எவ்வளவு கௌரவத்தை கொடுத்தீங்களோ அதே கௌரவத்தை என்னோட மாப்பிள்ளைக்கும் கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். மாப்பிள்ள, எனக்கு ஒரே மக தான், அவளை கண்ணுக்கு கண்ணை வச்சு காப்பாத்தினேன். என் மகளை உங்க இதயத்துக்குள்ள வச்சு காப்பாத்துவீங்களா? மாமா, நீங்க சொல்ற மாதிரி உங்க பொண்ணை என் இதயத்துக்குள்ளார வச்சுக்கிட்டேன்னா அவ எப்படி உயிரோட இருப்பா? அதனால இதயத்துக்கு மேல வச்சுக்கிறேன், போதுமா? போட்டோகிராஃபர் வாயா, வந்து ஒரு போட்டோ எடு. டேய், அது பவ்வால் இல்லடா, நம்ம தேடி வந்த ஆளு. வாளா ஆளா கரெக்டா சொல்லுமே. டேய் பயமுடுங்கடா, அவரு சாமி யாரு? வாங்க குழந்தைங்களா. வரதா? எங்க இருந்து அங்க வர்றது? நீங்க சாமி, தலைகீழ தொங்கலாம், நாங்க சாதாரண மனுஷங்களாச்சே. நான் தலைகீழ இல்ல.